வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மாறியது களம், முந்துகிறது திமுக அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள், எல்லா கருத்து கணிப்புகளும் இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக பிஜேபியை வேகமாக எதிர்க்கலைன்னா அவர் ஓட்டு கிடைக்காதுங்க. ஆனால் எதிர்ப்பாரு நம்ம நம்புகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எல்லார் ஆசையிலையும் மண் விழுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் அவருக்கு அவரை பின்னோக்கி அழைத்து செல்லும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நீங்கள் வேணால் தேர்தல் ரிசல்ட்டில் அதை பாருங்கள். நேற்று அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அருமையாக ப்ளே பண்ணுறார். எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியை இப்போ அண்ணாமலையிலேருந்து யாரு கூட ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, இப்போ அண்ணாமலை அதை சொல்லுவார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நுட்பமாக அந்த பாயிண்ட்டை கையில் எடுக்கிறார். எவ்வளோ பாயிண்ட்டு, அதில் மிக மிக முக்கியமான பாயிண்ட் எடுத்து ஸ்டாலின் அவர்கள் முதல் தடவையாக சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை, பிஜேபியோ மேலே வந்து ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வந்தால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும், மோடியெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க, பிஜேபி வந்து ரொம்ப மோசமான கட்சி, பெட்ரோல் டீசல் விலை, விவசாயிகள் பிரச்சனை, மத பிரச்சனை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற கட்சின்னு அவர் சொல்லியிருக்கணும். நம்ம அப்படி தான் நினச்சோம் சொல்லிடுவார்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், பொறுத்திருந்து பாருங்கள்ங்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இப்போ கேட்குறதுனால தான் மோடி ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதான்னு சொல்லுங்கள், இந்தியா கூட்டணி மோசம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் இன்றைக்கு காலையும் சொல்கிறார். அப்போ மோடி அரசை பற்றி எதுவும் பேசலைன்னா அப்போ வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நினைப்பாங்க? உண்மையிலே நம்ம நினச்சோம் மோடி அவர்களை வந்து கண்டிப்பாக அக்ரெசிவாக எதிர்ப்பார் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா நமக்கே தெரியுது அக்ரெசிவாக எதுக்கலாம் ஓட்டு கிடைக்காதுன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சிருந்தும் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்காருனா இது சிவி சண்முகம்லாம் என்ன? நம்ம கேட்கும் போது விழுப்புரத்தில் சிவி சண்முகத்தில் அவ்வளோ கோவங்க. நம்ம பிஜேபி விட்டு விளாசுறோம், மோடி ஈடு எல்லாத்தையும் திட்டுறோம், முனுசாமி திட்டுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பெட்ரோல் டீசல் விலையை வந்து மோடி அரசு குறைக்கல, ஏன்னா இதெல்லாம் ஒரு பேச்சா? மோடி அநியாயம் பண்ணியிருக்காரு, துரோகம் பண்ணியிருக்காரு, எங்கள் கட்சியை உடைச்சிருக்காரு, ஓபிஎஸ்ங்கிற கட்சியை உடைச்சி எங்கள் கட்சி எந்த அளவுக்கு பண்ணது அவ்வளோதான். இஸ்லாமியர்களை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், எந்த காலகட்டத்திலையும் மோடியோட கூட்டணி வைக்க மாட்டேன். அப்படி பேசியிருந்தால் ஒரு 10 ஓட்டு அது விழும் இஸ்லாமியர்கள் ஓட்டு, மொத்தமாக போச்சு 12%. இப்பவும் நான் சொல்கிறோம், தொடர்ந்து நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம், எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்து விட்டார், விரைந்து வந்து விட்டார். அப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. சரி, ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒன்று தமிழ்நாட்டுக்கு தேவை, திமுகவுக்கு மாற்று பிஜேபி வந்துடக்கூடாது. எடப்பாடி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நினச்சோம், பண்ணுவாருன்னு சொன்னோம். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசலன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ எப்படி நம்ம ஆதரவு கொடுக்க முடியும்? இப்போ நார்மலாக பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நேற்று அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொன்னார்? இப்போ ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிட்டாருக்கு என்ன உங்கள் பதில் என்ன? காலையில் பேட்டி கொடுக்குறாரு, கடைசி நேரங்க இப்போ என்ன சொல்லணும், இப்போயே வெளுத்து வாங்கியிருக்கணும். இந்தியா கூட்டணி மோசம், மோடியும் மோசங்க, ரெண்டு வரக்கூடாதுங்க, நமக்கு எனக்கு ஓட்டு போடுங்க, யார் வந்தாலும் நான் ஆட்டி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசணும். அதை விட்டுட்டு மேகதாதானே திமுக திமுக ஊழல் கட்சி தான் தெரியுமே சார், பிஜேபி பற்றி பேசுங்க சார், அதை பற்றி பேசவே மாட்டார். இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லோரும், கோயம்புத்தூர் நாங்கள் நம்ம தொடர்ந்து சொன்னோம் இல்லைங்க, அடிக்கிறது ஒரு அலை. ஏன்னா ஏன் அலைன்னு நம்ம சொல்கிறோம்னா, மோடி அவர்கள் வரக்கூடாதுன்னு ரொம்ப திட்டமாக மக்கள் நம்புகிறாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் வாக்கு சேதம் உயர்ந்துச்சு என்ன வேணால் சொல்லுங்க, ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, நீங்கள் 10 பேர்கிட்ட பேசுங்களேன், ஒரு 9 பேர் திமுக மோசம்தாங்க, இருந்தாலும் மோடி அது வந்து வேறு, எடப்பாடி மோடிக்கிட்ட சப்போர்ட் தாங்க இருக்காரு. இந்த வாய்ப்பை எடப்பாடி தவற விட்டுட்டார். அதையும் தாண்டி எடப்பாடிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பிஜேபி உருண்டு உருண்டு குட்டிக்காரணம் போட்டாலும் இப்போ கோயம்புத்தூரோடு எடுத்துட்டிங்கன்னா 2-3 தொகுதியில் பல்லடம் சூலூர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம் கோயம்புத்தூர்லேயே இறங்கி, அதாவது அதிமுகங்கிற ஓட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொன்று, அண்ணாமலை அவர்கள் பண்ண சில, எப்படி சொல்கிறது, அவங்களை சில பேர் வந்து ரொம்ப ஜோக்கர் கேட்குறங்கிறாங்க, அந்த மாதிரி வார்த்தையை வந்து அரசியல் தலைவர்களை யூஸ் பண்ணது நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவருடைய பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார், ஒரு க்ரெடிபிலிட்டி இல்லை, நான் வந்தால் விண்ணை வளைச்சிருவேன் அப்படிலாம் வந்து அப்பழுக்கற்றவர் மோடிங்கிறார். இது ஐயா சொன்ன வார்த்தை, இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, சொன்னால் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? தொடர்ந்து நம்ம சொன்னோம், நீங்கள் கோயம்புத்தூரில் வேலுமணி மட்டும் அந்த கடைசி நாளைக்கு நாளை இறங்கி சில விஷயம்லாம் அவர் எப்பயும் பண்ணுவாங்க, அது பண்ணார்னா அண்ணாமலை 3வது இடம் தான், எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று, சௌமியா அன்புமணி கண்டிப்பாக தோக்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் போய் வந்து நம்ம சமூகம் சமூகம் சமூகங்கிறாங்க, சமூக மக்களே இவர்களை விரட்டி அடிப்பார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க பேசின பேச்சு, இவரும் இவர் கணவர் வந்து மேலே இருக்கும்போது என்ன முறைகேடு நடந்தது எல்லாம் மக்களுக்கு தெரியும். வன்னிய மக்களுக்கு தெரியாதா? இனம்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் பாருங்கள், நம்ம தொடர்ந்து சொல்கிறோமே, ஒரு மௌன அலை அடிக்குது. திமுகவுக்கு ஒரு பெரிய பலம், திமுகவை தாண்டி காங்கிரஸ்,
ராகுல் காந்தி வரணும், மோடி வரக்கூடாதுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குங்க. நீங்கள் கள்ளக்குறிச்சி வந்து குமரகுருபரன் அது வந்து நல்லா பண்ணுறார் என்ன சிக்கல், நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இஸ்லாமிய வாக்குகள் ஒன்று ஓடி ஓடி போய் ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் ஓட்டு போடாதவங்க கூட இந்த தடவை ஓடி போய் ஓட்டு போடுறாங்களா இல்லையா பாருங்கள். இப்போ எஸ்டிபிஐ கட்சி என்னங்க பேசும், எஸ்டிபிஐ திண்டுக்கல்ல நிற்கிறார் முபாரக், அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க இப்போ இஸ்லாமியரே அவர்கிட்ட போய் யாராவது ஓட்டு போடுங்கன்னா என்னங்க மோடி வந்து வரலாமா வேணாமான்னு ஆதரவு கொடுப்பீங்கன்னு எடப்பாடிகிட்ட கேட்குறாங்க, பொறுத்திருந்து பாருங்கள் என்ன அர்த்தம். இதே ஸ்டாலின் சொல்லுவார் அந்த வார்த்தையை, ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்க, மோடி தாங்க ஒரு மோசமான நாள் அப்படி தானேங்க சொல்கிறாரு. இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்க தவறிட்டார். தொடர்ந்து சொல்கிறோம், நீங்கள் மாறியது களம், அந்த களம், இந்த களம், எந்த களமாக போனாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வருது நிறைய இடத்துல. அதுக்கு காரணம் பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்குது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பிஜேபி ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டாங்கன்னா எடப்பாடிக்கு ஓட்டு விடுவாது, புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஏன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், யார், எடப்பாடியா மோடியா, திமுக விட மோடி வரக்கூடாது, சரி எடப்பாடிக்கு போடுவோம். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கலாம், உண்மையிலே சொல்கிறோம், என்ன ஆதங்கத்தில் தான் சொல்கிறோம். உண்மையிலே எடப்பாடி ஓரளவுக்கு மோடியை அக்ரஸிவாக எழுத்திருந்தாருன்னா களம் வேறு மாதிரி போயிருக்கும், இன்னும் ரெண்டு மூணு நாலு தொகுதியாக ஜெயிச்சிருப்பார். அதை விட்டுட்டு இன்னும் வந்து சாப்பிட்டுன்னா அப்புறம் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத மக்கள் ஏன் நினைக்க மாட்டாங்க. இது நம்ம அதிமுகட்ட இப்படி எதிர்பார்க்கல. என்னங்க உங்கள் அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை வந்து நான் வந்து அதிமுக கைப்பற்றுவேன் அவர் தான் கொண்டு வருவாங்கிறாரு, நீ என்ன சொல்லியிருக்கணும். மேலே வந்து மோடி சொல்கிறாரு, இவர் செய்கிறாரு வெளிப்படையாக உங்களுக்கு தெரியாதா, அவங்க தான் சொல்கிறாங்கன்னு. அமித்ஷா உங்களை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாருங்க, என்னங்க சொல்லணும்னே. அமித்ஷாவா யாருங்க அது, அவரை ஏங்க நான் பார்க்கணும், நான் கேட்டவங்க, அவர் அங்கே ராஜாவாக இருக்கலாம், இங்கே நான் தாங்க கிங், அப்படி இல்லை பேசணும். எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் அதிமுக தொண்டராக கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்கள். மோடியான்னு லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாங்க, பொறுத்திருந்து சொல்வோம். என்ன பொறுத்திருந்து சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் வைட்டு ஈடி கீடி நம்மளும் சொன்னோம், ஏதாவது சிக்கல் இருக்குங்க. ஏங்க ரெண்டு நாள் இருக்குது, இன்றைக்கும் போயிட்டு இப்படி பேசுனா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. திமுகவுக்கு ஏதோ ஒரு பெரிய இலக்கு இருக்குது. இன்னொன்று, திமுக போட்ட கேண்டிடேட்டை பாருங்கள், பாரிவேந்தருக்கு எதிராக அருண் நேரு, எல்லோரும் சொன்ன வாரிசுன்னு. ஆனால் ஏன் திமுக நிற்க வைக்கிறதுனா, அவர் இறக்குனா தாங்க பண செலவு பண்ணுவார், ஏகப்பட்ட வேலை பண்ணுவார், அதனால தான் உங்கள் பையனை இறக்குறாரு, விவரம் தெரியாத முதலமைச்சருக்கு. ஏன் வந்து ஏவா அவள் பையனை நிறுத்தி வைக்கல, எல்லாம் நீங்கள் அவங்க வாரிசுன்றிருவீங்க, அதனால் அவரை நிறுத்தி வைக்கல. தெய்வசிகாமணி இதில் நம்ம கள்ளக்குறிச்சியில் ஏன் நிறுத்தி வைக்கல, அவர் மேலே கேஸ் இருக்குது. திமுக எந்த அளவுக்கு பண்ணுவோம் பண்ணுறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், தஞ்சாவூரில் வந்து முரசொலி நிற்கிறார், அங்கே அதிமுக இன்னும் போட்டி கடுமையாக இருந்திருக்கும். இப்போ தேமுதிகனால டஃப்பே இல்லை, அதுவும் தேமுதிக நிற்கிற எந்த தொகுதியிலுமே டஃப் இல்லை. தேமுதிக உண்மையிலே சொல்கிறோம், அதிமுகவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைக்கேஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஆளுங்க வேலை, நீங்கள் பாருங்களேன் விருதுநகரில் இவர் விஜயகாந்த் பையன் எப்படி ஜெயிப்பார் அவர். எதாவது ரொம்ப காமெடி என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் பார்த்திங்கன்னா, பிரச்சாரத்துக்கு வந்து ஸ்டாலின் வரமாட்டார், உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறார், எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் போகிறார், கடுமையாக பேசுகிறார். உண்மையிலே இந்த தடவை ஸ்டாலின் பிரச்சாரம் அருமை, அவருடைய செயல்பாடு கடந்த காலத்தில் வந்து உரிமை அதெல்லாம் பற்றி பேசலை, பண்ணுறாரா பண்ணுறார் அவர், அவங்க பையன் கனிமொழி எல்லார் பிரச்சனை அருமை. இந்த பக்கம் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, கூட்டம் கூடுது, ஏன்னா அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அதை மெட்டீரியல் ஆக்கக்கூடிய அளவுக்கு திமுக எதுக்கிற அளவுக்கு நீங்கள் மோடி ஏற்றுருந்தீங்கன்னா களமே வேறங்க. மறுபடி சொல்கிறோம், வாதகத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணுவார்னு நம்ம நினச்சோம், ஆனாலும் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. என்ன பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிப்பட்ட ரெண்டு மூணு யூடியூப்பில் பேசுகிறவங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமி நான் ஆதரிக்கிறேன், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை. வலிமை வலிமைனா என்னங்க வலிமை, ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறதுக்காகவே அவங்க சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்புவாங்களே. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. இப்பவும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் இன்னும் கடுமையாக பேசியிருக்கணும், பேசலை, கோட்டை விட்டுட்டார், இது திமுகவுக்கு சாதகம். நீங்கள் வேணால் பாருங்கள், 40 எலெக்ஷன் இவங்க சொல்கிறாங்கல்ல, பிஜேபி 2 மூந்துது, ஓபிஎஸ்ஸே அடி வாங்குவார், ஓபிஎஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சமுதாய ஊக்க ஓட்டுகள் வச்சு என்ன ஜெயிப்பீங்க. தொடர்ந்து சொல்கிறோம், மக்கள் வந்து ஒரு மௌன புரட்சிங்கிறாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. டிடிவி தான அவுட் ஆவார், டிடிவி தினகரன் ஆளுமை எல்லாம் ஓகே தாங்க, மொத்தமாக பார்க்கும்போது மோடி கூட இருக்காருங்க, வேணாங்க. நீங்கள் இந்த தேர்தல் ரிசல்ட்டு அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய அடியை இறக்கும். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அதிமுகவுடைய அதிமுக கைப்பற்றிட்டார்னா கைப்பற்றிட்டார், அதை நிரூபிக்கும். ஆனால் எடப்பாடி நினச்ச மாதிரி சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கவே கிடைக்காது. மீண்டும் சொல்கிறோம், வெகுவாக முந்திக்கொண்டு இருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகள். காஞ்சிபுரம்லாம் டஃப்னா, காஞ்சிபுரம்லாம் டஃபே இல்லை, ஈஸியாக திமுக ஜெயிச்சிடும். நெல்லை நயினார் நாகேந்திரன் இப்பவும் சொல்கிறோம், நயினார் தான் தோக்குறாரு, இவர் நான் பொன் ராதாகிருஷ்ணன் தோக்குறாரு. நீங்கள் என்னென்ன நட்சத்திர வேட்பாளர், தமிழிசை தோக்குறாங்க,
இது வந்து இந்த இந்த ஜிகினா வேலை ஏசி சண்முகம் தோப்பார், ஜிகினா வேலை காட்டிகிட்டு இருக்கிறது இந்த தேர்தலில் பாருங்கள், மக்கள் ஒரு சரியான பாடத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஏன்னா நம்ம நாலு பேர்கிட்ட பேசுகிறோம், இந்த கருத்து கணிப்பு வந்து ரெண்டாவது இடம் மூணாவது இடங்கிறதுல நமக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை, ஆனாலும் வெகுஜன மக்களுடைய எண்ணம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிஜேபி எடுத்திருக்க வேண்டும். அப்போ பிஜேபி எதுக்கு சரியானால் திமுக போடுப்பா ஓட்டை, சரி பிஜேபி வேணுங்கிறவங்க பிஜேபிக்கு போட்டுருவாங்க, ஏ அதிமுக கேர் போட்டு அதிமுக பாரம்பரிய வாட்டர் கிளாஸ் ரெட்டலை தான் வேணும், அவங்க ரெட்டலைக்கு போடுவாங்க. நடுநிலை வாக்காளர்களை கவர தவறிவிட்டது அதிமுக, அதை வந்து தவறிவிட்டது பிஜேபி, ஏன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டு. திமுக எப்பயும் போல் அவங்க ஓட்டு வாங்குது, பரவாயில்லப்பா மோடியை விட ஸ்டாலினை பெஸ்ட்டு பண்ணு வாங்குறது. மோடியும் சொல்கிறோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரிசல்ட்டை. மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.